பாஜகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா அறிவித்துள்ளார். பாஜகவில் மூத்த தலைவர்கள் மதிக்கப்படுவதில்லை என யஷ்வந்த் சின்ஹா புகார் தெரிவித்து வந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பணியாற்றிய யஷ்வந்த் சின்ஹா தற்போதைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பொருளாதாரத்தை கடுமையாக சாடிய அவர் பிரதமர் மோடியை முகமது பின் துக்ளக்குடன் ஒப்பிட்டு பேசினார். இந்நிலையில் பாஜகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா அறிவித்துள்ளார். பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அரசியல் வாழ்க்கையில் இருந்தும் துறவரம் மேற்கொள்வதாகவும் அறிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.